கம்ப்ளைண்ட்டே கொடுத்தது நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு இவங்க தனியாக கம்ப்ளைண்ட் வாங்கி என் கம்ப்ளைண்ட்டுக்கு எதுவுமே ஆக்ஷனே எடுக்க மேடம் கூப்பிடவே இல்லை. திடீர்னு ஏஎஸ்பி வந்தார், என்னை கூப்பிட்டு போயிட்டு வந்த நேரம் குண்டியில இருந்து யாரு பாரு நான் அடிச்சு யாருக்கும் அடிப்படல, அவரும் என்னை அடிக்கல. 397 போட்டிருக்காங்க. இல்ல இல்ல அவர் தான் கொடுத்துருக்காரு. இல்ல அவர் தான் கொடுத்துருக்காரு கம்ப்ளைண்ட். அவரு அவர் தான் இல்லன்றாருல அது ஸ்பீக்கர் ரெக்கார்ட் பண்ணி காட்டுப்பாது. அவங்க கிட்ட கூட அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே இல்லன்றாருல சீட்டு வேலை பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு நியாயமா பண்ணவே முடியல. உண்மையிலே ஒரு நியாயமா பஞ்சாயத்து செய்ய வேண்டிய வேலையை செய்ய கூட மாட்டாங்க. லஞ்சமா இதுவும் கேட்கல, டாக்ஸ் பே பண்ணான்றான். நான் தலைவராக வரும்போது 9 லட்சம் ரூபா டாக்ஸ், இன்னைக்கு 60 லட்சம் ரூபா டாக்ஸ் வசூலிச்சிருக்கான். பஞ்சாயத்துக்கு வருமானத்தை இப்பண்ணா இப்ப என்னெல்லாம் விட்டுருக்கான் அந்த கம்பெனிக்காரன் அவனே சொல்லியிருக்கான். அந்த நோட்டீஸ் அங்க ரிப்ளை பண்ண நோட்டீஸ் அங்க அவனே சொல்லியிருக்கான் வீட்டுல வந்து கூட்டு வர்றாரு. காலைல 9 மணிக்கு கூட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சு இப்ப கூட்டு வர்றாரு.